ஆமே என்னோட சேர்ந்து உங்களோட வேதாமத்தை எடுத்துக்கொள்ளுங்க, உங்க பைபிள் எடுத்துக்கோங்க, உங்க பைபிள் எல்லாத்தையும் கையில் எடுத்துக்கோங்க. இதை சேர்ந்து சொல்லுங்க, நான் என் தேவனை விசுவாசிக்கிறேன், என் தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிறேன், என் தெய்வ வார்த்தைகள் என்ன சொல்லுகிறதோ அதை அப்படியே என் வாழ்க்கையில் நடப்பிப்பேன், வாழ்வேன், ஜெயம் பெறுவேன். நம்முடைய சபையிலே ஜெபம் அப்படின்ற தலைப்பிற்காக நம்ம வருகிற நாட்கள்ல பல காரியங்கள் நம்ம தியானிக்க போறோம். ஹல்லேலூயா. வருகிற நாட்களில் பல காரியங்கள் நம்ம என்ன செய்ய போகிறோம், தியானிக்க போகிறோம். ஸோ கர்த்தர் நம்ம கூட இருந்து பெரிய காரியங்கள் எல்லாவற்றையும் நமக்கு என்ன பண்ண போகிறார், வெளிப்படுத்த போகிறார். ஆமென். ஸோ போன வாரத்தில் நம்ம தியானிக்கும் பொழுது நான் எதில் முடித்தேன் அப்படின்னு சொன்னால், எதில் முடித்தேன் சொல்லுங்களேன் யாராவது ஒருத்தர். நாம் ஏன் ஜெபிக்க வேண்டும்? போன வாரத்தில் சொன்னேன், நான் தேவன் ஒரு மனுஷன் இந்த பூமியில் ஜெபிக்கலன்னு சொன்னா தேவன் என்ன செய்யறது கிடையாது, பூமியில காரியங்களை நடப்பிக்கிறது கிடையாது. ஆமென். அல்லேலூயா. ஒரு மனுஷன் பூமியில எதையாவது நினைச்சு அவன் ஜெபிக்கலன்னு சொன்னா பூமியில தேவன் அதை செய்யறது கிடையாது. ஏன் அதை செய்யறது கிடையாதுன்னு சொன்னா பாருங்க, தேவன் வந்து ஒரு சுய நலவாதி அல்ல. அவர் ஒரு ஒரு எப்படி சொல்றது, தனக்காக அவர் யோசிக்கிறவர் அல்ல. தன்னை மேன்மைப்படுத்துகிறவர், அவர் வந்து நாம அவரை மேன்மைப்படுத்தும். அவருடைய சிங்காசனத்தை குறித்து நாம மேன்மைப்படுத்தும். அவரு இடையில பூந்து வந்து எதையாவது செஞ்சுட்டு போயிடுறதுக்கு அவர் வந்து மனுஷன் கிடையாது. அவர் எப்படின்னாக்கா, அவர் கொஞ்சம் வித்தியாசமானவர், அவர் புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். அவருடைய செயல்கள், அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே வந்து வித்தியாசமா இருக்கும் பாருங்க. அவரு நம்மளால் சீக்கிரம் புரிஞ்சுக்கிறது கஷ்டம். அதனால தான் பாருங்கள், நம்ம ஒவ்வொரு வாரமும் இதை பற்றி நம்ம என்ன செய்கிறோம், பிரசங்கிக்கிறோம். இங்கே அதை பற்றின காரியங்களை நம்ம என்ன செய்கிறோம், கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆமேன். எத்தனை பேருக்கு புரியணும், இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். நம்ம ஏன் ஜெபிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் தெரியுது கிடையாது. ஒரு ஜபம் வச்சுருவோம். என்ன ஜபம் வச்சுருக்கோம், கண்டினியூவாக ஒரு 18 மணி நேரம் ஜபம் வைப்போம், எல்லோரும் சபையில் வந்துடணும் அப்படின்னு. ஒன்று எல்லாருக்கும் மனசில் பயம், 18 மணி நேரமா, இதெல்லாம் எப்படி சாத்தியம், 18 மணி நேரம் எப்படி ஜெபம் பண்ண முடியும், 18 மணி நேரம் கண்ணு முடிச்சு இருக்கணுமா? என்ன நம்ம என்ன சொல்லிட்டோம், பழகப்படுத்திட்டோம். நம்ம சண்டே கிளாஸ்ல பாருங்க, ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், எல்லாம் முழங்கால் படிக்கிட்டு கண்ணை மூடி கையை கூப்பி நிற்கணும், இதுதான் ஜெபம். அப்போ ஜெபம் 18 மணி நேரம் ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் உடனே எல்லாருக்கும் பயம். என்ன பயம், 18 மணி நேரம் நான் என்ன பண்ண போகிறேன், முட்டி போட்டு இருக்க போறேனா, 18 மணி நேரம் நான் என்ன பண்ண போறேன், கண்ணை மூடி ஜெபம் பண்ண போறேனா, 18 மணி நேரம் நான் என்ன பண்ண போறேன், எதை பத்தி யோசிக்காம அவருடைய சமூகத்திலே காத்திருக்க போறேனா? அப்போ என் வேலையை பத்தி நான் என்ன செய்யறது, வீட்டுக்கு சாப்பாடு இருக்கு, நம்ம வந்துட்டோம், வீட்டில் யார் இருக்கிறா, இன்னும் மீதி குடும்பத்தினர்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் சாப்பாடு செய்யணும், அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும், காசு வேணும். வேலைக்கு போகாம நான் எப்படி 18 மணி நேரம் இங்கே சபையில உட்காந்துருக்கிறது? ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் உடனே எல்லாத்துக்கும் காலையில் ஜெபம் பண்ணுவோம், குடும்ப ஜெபம், இல்லை ராத்திரியில் குடும்ப ஜெபம் பண்ணுவோம், இல்லை தனிப்பட்ட ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னா உடனே என்ன ஆகிடுதுன்னா அது ஒரு பயம் ஆகிடுது பாருங்க. ஜெபம்னால இன்னைக்கு பயம் அப்படிதான் ஆயிடுச்சு. ரொம்ப நேரம் ஜெபம் பண்ண வேணாம், சுருக்கமாக ஜெபம் பண்ணுங்க. கேட்டிருக்கீங்களா, ரொம்ப லென்த்தாக ஜெபம் பண்ணாதீங்க, சுருக்கமாக ஜெபம் பண்ணுங்க. நம்மெல்லாம் யார், விசுவாசத்தில் தேறினவங்க. அதனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது, ரொம்ப லென்த்தாக ஜெபம் பண்ணக்கூடாது, சுருக்கமாக ஜெபம் பண்ணாலே போதும். அவர் அதை என்ன பண்ணுவார், கேட்பார். இதுக்கு உதாரணம் வேற யாரை காட்டிடுவோம், எலியாவை காட்டிடுவோம். எலியா என்ன பண்ணார், வானத்தில் இருந்து அக்கினி இருக்கிறதுக்காக ரொம்ப சிம்பிளான ஜெபம் பண்ணார் பாருங்க. அவருடைய ஜெபம் வந்து என்ன ஜெபமாக இருந்துச்சு, குரல் மாதிரி, ரெண்டு வரி குரல் இருக்கு இல்லையா, அது மாதிரி இருந்துச்சு. அவ்வளோதான் ஜெபம், அவர் அவ்வளோதான் ஜெபத்துக்காக அவர் பதில் கொடுக்குறாரு. தானியலுடைய ஜபம் பண்ண அதெல்லாம் வேணாம், அந்த ஜபம் வந்து நமக்கு செட் ஆகாது பாருங்க.
நமக்கு குடும்பம் இருக்குது, குழந்தைங்க இருக்குது. தானியலுக்கு அன்றைக்கி ஒன்றும் கிடையாது, அவங்க உட்காந்தான் ஜெபம் பண்ணால். நமக்கு இன்றைக்கி என்ன இருக்குது? ஃபேமிலி இருக்குங்க. சம்பாதிக்க போனால் தான் வந்து நாலு காசு பார்க்கணும்ல, அப்போ தானே சர்ச்சுக்கு வரணும். மூணு நாள் ஆராதனை இருக்குங்க, மூணு நாள் கண்டினியூவாக ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்குங்க. இல்லை இல்லை, அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. ஒரு வேளையில் அதே பெரிய விஷயம் என்ன, ஒரு வேளை அதே பெரிய விஷயம், மூணு வேளை அதெல்லாம் வந்து செட் ஆகாது. ஏன்? ஏன்னா இப்போது ஜெபத்தை குறித்ததான நோக்கமும் இந்த இந்த மென்டாலிட்டி இருக்கு பாருங்க, இந்த மனசு என்ன ஆயிடுச்சுன்னா, அது ஜபோன்னா அது ஒரு வேற மாதிரி யோசிச்சாச்சு. ஜபோனா வேற கிடையாது, இது ஜபோனா என்ன, அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆமென், அல்லேலூயா. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஜபத்தை பத்தி பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நல்லா பார்த்து சொல்லுங்க, ஜபத்தை பத்தி நல்லா புரியணும்னா சத்தியத்தை நல்லா கவனிங்க. இடையில தூக்கம் வரும், இடையில கொட்டாய் வரும், இடையில யாராவது எழுந்து ஓடுவாங்க, இடையில குழந்தை கத்தும், அதெல்லாம் கவனிக்காதீங்க. சபையில பிரசங்கத்தை மட்டும் கவனிங்க. ஆமே, நான் இதெல்லாம் சொல்ல வேண்டியதா இருக்கு பாருங்க. நிறைய பேருக்கு தனிப்பட்ட முறையில் டக்குனு பாருங்க, யாராவது ஒருத்தர் குழந்தைய குத்து, அப்போதான் ஒரு வீட்டில் வந்து குழந்தைய வந்து என்ன பண்ணுவாங்க, ஓரமாக படுக்க விட்டுட்டு கையில் ஒரு பீடிங் பாட்டில் கொடுத்துட்டு, இந்த அம்மா ஒரு பக்கம் காய அரிஞ்சிட்டு இருப்பாங்க, இந்த அம்மா உட்காந்து ஒரு பக்கத்தில் சீரியல் பார்த்துட்டு இருப்பாங்க, குழந்தை சத்தம் போட்டா அது இது வேற அப்படின்வாங்க. எப்போ சீரியல் பார்க்கும்போது பிரசங்கம் பண்ணும்போது குழந்தை அழுதா, ஐயோ ஐயோ என் குழந்தை செல்லம் பட்டு இப்போதான் உன்னை தூக்கணும்னு தோணுது, டக்குன்னு தூக்கிட்டு தான் பண்ணுவாங்க, அந்த அம்மா ஏன் சொல்லி போயிடுவாங்க பாருங்க. அப்போதான் அந்த குழந்தையும் கரெக்டாக என்ன பண்ணும், வேலை வைக்கும். அப்போ என்ன பண்ணாதீங்க, ஏன்னா சபையில் வரும்போது அந்த பாசம் நேசம் இருக்கணும், ஆனால் பிரசங்கத்தின் வேலையில் அதெல்லாம் வந்துச்சுன்னா கொஞ்சம் என்ன பண்ணுங்க, நம்மளால் மற்றவர்கள் என்ன பண்ணக்கூடாது. நம்ம நிறைய பேர் எதுக்கு சபையில் கொலுசு போட்டுக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஏன் கொலுசு போடக்கூடாதுனாக்கா, நம்ம சபையில் பிரசங்கம் இன்ட்ரெஸ்டாக கேட்டுட்டு இருப்போம், அப்போ தான் சலுக்கு புழுக்கு சலுக்கு புழுகுன்னு ஓடும். அப்போ தான் என்ன பண்ணும், எல்லா கவனமும் யார் இது புதுசாக ஏதோ கொலுசு சத்தம் கேட்குது அப்படின்னு. அதுக்காக தான் என்ன பண்ணுறது கிடையாது, இந்த நகையை கொஞ்சம் அந்த வலையெல்லாம் கிளுகிளுன்னு போடாமல், கொலுசு எல்லாம் கிளுகிளுன்னு போடாமல் எல்லாம் என்ன பண்ணுங்க, சும்மா வாங்கன்றது. அப்புறம் இதெல்லாம் சொல்லிட்டு நீ சபையில் வந்துட்டு பிரசங்கத்தை டிஸ்டர்ப் பண்ணுற, அதனால் கொலுசு போடான்னு சொன்னாக்க கோபம் வந்துடும். அதனால தான் சுத்தபத்த பாடு, நீ நகையே போடாத, நீ நகையே போடாத. நகை போட்டாதானே பிரச்சனை, நீ நகையே போடாத. நகை போடலன்னா கொலுசு போட மாட்டேன், கொலுசு போடலன்னா பிரசங்கம் டிஸ்டர்ப் ஆகாது, யோசிச்சிருப்பாங்க போல. அதனால தான் அவ்வளோ சொல்லிட்டுருக்காங்க. கவனிங்க, தேவன் ஜபத்தை குறித்த ஒரு வெளிப்பாடை நமக்கு கொடுத்துருக்கிறார். நான் சொன்னேன் போன வாரத்தில், ஜபம் என்பது என்ன, ஜபம் அப்படின்னா அது மனுஷனுக்கு வந்து ஒரு ஏதோ சும்மா அவர் கொடுத்துடல, சும்மா அது வந்து எப்பா நீ ஏதோ இது ஒரு முறை, இது வந்து நீ என்ன செய்யணும், பண்ணியே ஆகணும் அப்படின்னு அவர் கொடுக்கல பாருங்க. அவர் ஜபம்னு சொன்னா, நான் ஏன் ஜபிக்கணும், நான் ஏன் ஜெபிக்கணும்னு சொன்னால், ஜான் வெஸ்லி எப்படி சொல்கிறாரு, இப்படி சொல்கிறாரு, ஒரு மனுஷன் இந்த பூமியில் ஜெபிக்கலைன்னு சொன்னால் அவனுடைய காரியங்கள் இந்த பூமியில் என்ன பண்ணாது, நடப்பிக்கப்படவே படாது. புரியுதா? ஒரு மனுஷன் இந்த பூமியில் ஜெபிக்காமல் போனால் தேவன் பூமியில் கிரியை செய்கிறது கிடையாது. இந்த ஒரு சின்ன ஒரு டாபிக் சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு என்ன பண்ணிட்டாரு, அவர் கிளம்பி போயிட்டாரு. ஆனால் நம்ம என்ன செய்யணும், அதை கொஞ்சம் எடுத்து தியானிக்கணும் பாருங்க. நம்ம தியானிக்கலன்னு சொன்னால் நமக்கு அது புரியவே புரியாது. நம்ம தியானிக்க தான் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக, ஓ இதுக்கு தான் சொன்னாங்களா அப்படின்னு புரியும். எத்தனை பேர் புரியுது? போன வாரம் எத்தனை பேர் செய்தியை கேட்டீங்க, நல்லா கவனிச்சிங்களா? போன வாரம் மிஸ் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு இணையதளத்தில் பதிவு இருக்குது. ஒருவேளை ஆடியோ கொஞ்சம் கிளாரிட்டி இல்லாமல் போகலாம், நீங்கள் கொஞ்சம் என்ன பண்ணுங்கள், ஹெட்ஃபோன்லாம் போட்டு கேளுங்க, நல்லா புரியும். கர்த்தர் எல்லாம் அறிந்தவர், எல்லாவற்றையும் அவர் முன்கூட்டியே தீர்மானம் பண்ணி வச்சிருக்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது எதுக்காக பூமியில மனுஷன் ஜெபிக்கணும், அதாவது நான் ஜெபிக்கணும் அப்படின்னு அவர் தீர்மானம் பண்றாரு? எதுக்கு அவர் என்னைய அவரு எனக்காக அவர் ஏன் வெயிட் பண்ணணும், என்னுடைய வாழ்க்கையில அவர் என்ன செய்யணும் நினைக்கிறாரு அதை செய்யட்டுமே, நான் தான் அவர் பிள்ளையாயிட்டேன், ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், அவரை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறேன், அவரை நான் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறது போல அவர் என்னை புரிஞ்சு வச்சிருக்கிறார் இல்லையா, அப்போ எனக்காக அவர் ஏன் நான் சொல்ல ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா, இல்லை சொன்னதுக்கு அப்புறமா அவர் செய்யணும், நான் சொல்றதுக்கு முன்னாடி அவர் செஞ்சிட வேண்டியது தானே. நிறைய பேருக்கு புரியல பாருங்க,
ஜபோனா என்ன, ஜபோனா உடனே முக்காடு போட்டு உடனே என்ன பண்ணிடணும், முழங்கால் பாடிக்கிட்டு இருந்தோம், அதுதான் ஜபம். ஜபம்னா என்ன, நான் தேவனோடு கூட இணைய போகிறேன், நான் தேவனோடு கூட சேர போகிறேன். நம்ம அதை தான் பார்க்க போகிறோம் ஃபுல்லாக. பின் எதற்காக நான் ஜெபிக்க வேண்டும், நான் எதுக்காக ஜெபம் பண்ணும், நான் ஜெபிக்கலன்னு சொன்னால் தேவன் பூமியில் எதையும் செய்யவில்லை. சொல்லுங்க, நான் ஜெபிக்காவிட்டால் தேவன் பூமியில் எதையும் செய்வது இல்லை. இது ஒரு பிரமாணம் பாருங்க, இது வந்து என்னன்னா ஒரு பிரமாணம், இது ஒரு கட்டளை, இது வந்து இப்படி தான் அப்படின்னு சொல்லி அவர் ஏற்கனவே என்ன பண்ணிட்டாரு, முன்குறிச்சிட்டாரு. இதுதான் இப்படி நடந்தே ஆகணும், இதை வந்து வேற மாதிரி செய்ய முடியாது, இதை வந்து என்ன பண்ண முடியாது, சைடில் வந்து வேற ஏதாவது ஒரு தனியாக ஒரு இதுக்காக ஒரு செக்ஷனை உருவாக்கி வேற மாதிரி ஒரு செகண்ட் சாய்ஸ்லாம் கிடையாது. ஒரே சாய்ஸ், பூமியில் தேவன் கிரியை செய்யணும்னா அதுக்கு மனுஷனுடைய அனுமதி வேணும். அல்லேலூயா. அவர் எவ்வளோ பெரிய தேவன், அவர் சர்வ வல்லம் உள்ளவர், கவனிக்கிறீங்களா, அவர் சர்வ வல்லம் உள்ளவர். அவர் இந்த பூமியில் செயல் பண்ணணும்னு சொன்னா மனுஷனுடைய அனுமதி வேணும். God needs our permission to work in this world. அவர் இந்த பூமியில் வேலை செய்யறதுக்கு அவர் மனுஷனுடைய அனுமதியை எதிர்பார்த்து காத்திருக்கிறார். இத்தனை பேர் ஏன் அவர் போய் ஏன் அனுமதியை எதிர்பார்க்கணும், நான் என்ன அவ்வளோ பெரிய ஆளா, நான் என்ன அவ்வளோ பெரிய அதிகாரம் உள்ளவனா? ஒரு பெரிய ஒரு நிர்வாகத்தில் அதிகாரிகள் இருப்பாங்க, அந்த அதிகாரிகளுடைய கவனம் இல்லாமல் என்ன செய்ய முடியாது, எதையும் செய்ய முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அதிகாரிகளுடைய அந்த என்ன செய்யறது, திட்டம் இல்லாமல் எதையுமே செய்ய முடியாது பாருங்க. அப்போ கடவுள் என்ன பண்ணுறாரு, இன்னைக்கு பூமியில் எதையாவது ஒன்று செய்யணும்னு சொன்னால் என்னுடைய அந்த 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 என்ன சொல்றது, என்ன சொல்லுவீங்க, என்னுடைய அந்த பர்மிஷனுக்காக காத்துட்டு இருக்கிறார் அவர். என் பர்மிஷன் அவருக்கு வேணும். இந்த வீட்டை என்ன பண்றீங்க, நீங்க கட்டுறீங்க, வீட்டை கட்டி வீட்டுக்கு உள்ள ஒரு வேலைக்காரன் வேணும், அந்த வேலைக்காரன் வந்து என்ன பண்ற, ரோட்ல நிற்கிறான், அவன் என்ன செய்யறான், கதவு தட்டி, ஏங்க உங்கள் வீட்டில் பாத்திரம் கழுவ வேண்டியிருக்கா அப்படின்னு கேட்குறான். நீங்கள் சொன்னால் தான் உள்ளே வந்து கழுவுவான். நீங்கள் ஆமாங்க உள்ளே வாங்க, பாத்திரம் கழுவ வேண்டிய வேலை இருக்குது, வந்து உள்ளே கழுவிட்டு போங்க. அப்போ தான் வந்து என்ன பண்ணுவான், செய்வான் பாருங்கள். உங்கள் ஆஃபீஸ் ரூமில் நீங்கள் உட்காந்துருக்கிறீங்க, உட்காந்துருக்கும் பொழுது ஒரு டீ எடுத்துகிட்டு வரக்கூடிய என்ன பண்ணும், உங்கள் கதவு வந்து தட்டணும், உங்கள் கேபின் வந்து தட்டி, எங்க டீ எடுத்துகிட்டு வரவா அப்படின்னு கேட்கணும். அப்போ தான் நீங்கள் அவன் பாட்டுக்கு என்ன பண்ண முடியாது, திறந்த வீட்டுக்குள்ள போன மாதிரி வந்துட முடியாது, அவன் உங்களுக்காக காத்துட்ருக்கிறான். ஏன்னா நீங்கள் அந்த இடத்துல என்னவா இருக்கிறீங்க, வல்லமை உடையவர்களாக இருக்கிறீங்க, நீங்கள் அங்கே வந்து எல்லா அதிகாரம் உள்ளவர்களாக இருக்கிறீங்க. சொல்லுங்கள், அதிகாரம், எல்லா மகத்துவம் உள்ளவர்களாக நீங்கள் இருக்கிறீங்க. அதனால நான் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாரும் உங்களுக்காக வெயிட் பண்ணுறாங்க. நீங்கள் சொல்லணும், நீங்கள் கேட்கணும், நீங்கள் கேட்கலன்னு சொன்னால் நான் அதை செய்ய முடியாது. அவனுக்கு செய்கிறதுக்கு திராணி இருக்குது, அவன் செய்கிறதுக்கு எல்லா பலனும் இருக்குது, அவருக்கு எல்லா வல்லமையும் இருக்குது, ஆனாலும் அவர் செய்கிறது கிடையாது. ஏன் செய்கிறது கிடையாதுன்னா, நீங்கள் கேட்கலன்னா அவர் செய்ய மாட்டார். ஏன்னா நீங்கள் தான் அங்கே அதிகாரியாக இருக்கிறீங்க. ஒரு சட்டத்தை உருவாக்கி இருக்கிறார். ஆதியாகமம் 1 தான் வாசிச்சோம் பாருங்க, 26 வாசிங்க. ஆதியாகமம் 1:26 எப்படியாக சொல்லுகிறது, என்னங்க, பின்பு தேவன் பாருங்க, ஒரு பிரமாணத்தை வைக்கிறார் அவரு, ஒரு கோட்பாடை வைக்கிறார். இப்படிதான் இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் செய்கிறார். எப்படி செய்கிறாருன்னா, மனுஷனுடைய கையில் கொண்டு வந்து கொடுத்து, இங்கே ஆங்கிலத்தில் வாசிக்கிற கவனிங்க, அண்ட் காட் சைட் லெட் அஸ் மேக் மேன் இன் அவர் இமேஜ் ஆஃப்டர் அவர் லைக்னஸ் அண்ட் லெட் தெம் ஹாவ் அ டொமினியன் ஓவர் த ஃபிஷ் ஆஃப் தி சீ அண்ட் ஓவர் தி ஃப்ளோ ஆஃப் தி ஏர் அண்ட் ஓவர் தி கேட்டல்ஸ் அண்ட் ஓவர் ஆல் தி எர்த் அண்ட் ஓவர் எவ்ரி கிரீச்சர்ஸ் திங்ஸ் தட் கிரீப் அப்பான் தி எர்த். ஸோ காட் கிரியேட்டட் மேன் இன் இஸ் ஓன் இமேஜ், இன் தி இமேஜ் ஆஃப் காட் created he him male and female created he them.
பாருங்க அவர் இங்க பயன்படுத்துகிற வார்த்தை இல்லைங்க, they will dominion over everything. அவர்கள் என்ன செய்வாங்க, ஆளக்கடவார்கள். அவர் ஒரு சட்டத்தை உருவாக்குறாரு, உருவாக்கி பூமியை உருவாக்கி அந்த பூமி என்ன செய்யறாருன்னா, அவர் அப்படியே அழகா என்ன பண்றாரு, மனுஷனுடைய கையில கொண்டு வந்து கொடுத்துட்டு நீர் ஆண்டுகோ அப்படின்றாரு. நீர் ஆண்டுகோ, இது உனக்கு சொந்தம், இதை நீ தான் சரி பண்ணணும், இதை நீ தான் கீழ்படுத்தணும், இதை நீ தான் என்ன பண்ணணும், கட்டுப்படுத்தணும், இது உனக்குள்ளாக இருக்கு, இதை தவிர என்ன கிடையாது, உன்னை தவிர இதை ஆடுகளை செய்யறதுக்கு இந்த உலகத்துல இல்ல அந்த சராசரத்திலுமே வேற யாருக்கு அதிகாரம் கிடையாது, நீ தான் இதை என்ன செய்யணும், ஆளுக்கு செய்யணும் அப்படின்னு ஆளுகையை அவனுடைய கையில கொடுக்கிறாரு. ஆளுகையே அவன் கையில கொடுக்கிறாரு. அவன் கையில கொடுத்து அவன் என்ன செய்யறாருன்னா, அவன் அழகு பாக்குறாரு. எப்படி அழகு பாக்குறாரு கவனிங்க, ஒரு ராஜா தன்னுடைய மகன் ஒரு ராஜாவாய் மாறுகிற பொழுது அந்த ராஜாவுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும், தான் ஒரு ராஜ்யத்துக்கு ராஜாவா இருக்கிறாரு, இப்போ தான் பிள்ளைக்கு ஒரு என்ன பண்றாரு, ஒரு ராஜ்யத்தை பிடித்து அவனை அங்க என்ன செய்யறாரு, ராஜாவா உட்கார வைக்கிறாரு. அவனை ராஜா உட்கார வைக்கும் பொழுது அவன் எப்படி வேலை செய்யறான் இவர் பாக்குறாரு தூரத்துல இருந்து. அவன் என்ன செய்யறான், அவன் ஜனங்களை எப்படி பாதுகாக்கிறான், அவனுக்கு கொடுக்கப்பட்ட நாட்டை அவன் எப்படி பராமரிக்கிறான், அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தேசத்தை அவன் எப்படி பராமரிக்கிறான், அவனுடைய எண்ணம் எப்படி இருக்கு, அவனுடைய நோக்கங்கள் எப்படி இருக்கு, அவன் ஜனங்களுக்கு நேராக உண்மை உள்ளவனா இருக்கிறானா, இப்படிலாம் பாக்குறாரு பாருங்க. அதனாலதான் ஆண்டவர் பண்ணாரு, அவர் பரலோகத்துக்கு அவர் ஓகே, ஆனா பூமிக்கு என்ன பண்ணாரு, அவர் தன்னை ராஜாவை என்ன செய்யல, பிரகடனம் படுத்திக் கொள்ளல, அவர் இந்த பூமிக்கு மனுஷனை என்ன பண்றாரு, அவர் உருவாக்குறாரு. மனுஷனை உருவாக்கி என்ன பண்ணுறாரு, அவர் கொண்டு வர்றாரு, கொண்டு வந்து பூமியில் உட்கார வச்சுறாரு. உட்கார வச்சாக்கா அவனை என்ன பண்ணுறாரு, மண்ணை எடுத்து அவனை என்ன பண்ணுறாரு, அவனுக்கு ஒரு புதிய ஒரு ஆடையை கொடுக்குறாரு, ஒரு புதிய ஆடையை கொடுக்குறாரு. பாருங்கள், பரலோகத்தில் வாழ்கிறதுக்கு நீங்கள் நான் என்ன தேவையில்லை, என்ன தேவையில்லை, இந்த இதெல்லாம் தேவையில்லை. நான் பூமியில் வாழணும்னு சொன்னாக்கா இந்த சரீரம் ரொம்ப அவசியம், நம்ம இன்னைக்கு பார்க்குவோம் அதெல்லாம். அப்போது பாருங்கள், பிள்ளைகள் இருக்காங்க இல்லையா, அவங்க வளர வளர என்ன ஆகும்னா பிரச்சனை ரொம்ப அதிகமாகும். பாருங்கள், பிள்ளைகள் வளர வளர பிரச்சனை அதிகமாகும். ஏன் வந்து கடவுள் வந்து மனுஷனுடைய கையில இந்த அதிகாரத்தை கொடுத்தார், நிறைய பேர் சொல்றாங்க ஏங்க கடவுள் போய் 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 இந்த மனுஷனுடைய கையில கொடுத்தாரு, மனுஷன்னா அவரு எல்லாத்தையும் தெரிஞ்சவராச்சே, அவரு என்ன செய்யறாரு, ஞானம் உள்ளவராச்சே, அவருக்கு எல்லா அந்த பின்னாடி என்ன நடக்க போகுது எல்லாமே அவருக்கு தெரியும். தெரிஞ்சாலும் என்னை கவனிக்கிறீங்களா, எத்தனை பேர் கவனிக்கிறீங்க, ஆமேன். தெரிஞ்சாலும் அவரே மனுஷங்கிட்ட கொண்டு போய் இதை கொடுக்கணும், மனுஷனுக்கு ஏன் அதை வந்து செய்யணும், மனுஷனை ஏன் இதை கீழ்படுத்த சொல்லணும், அவர் பேசாம ஒரு சிங்காசனத்தை போட்டு உட்காந்துக்கிட்டு அவரு மனுஷங்கிட்ட நீ இதை செய்ய, நீ இப்படி போ, நீ இங்க உட்காரு, நீ எழுந்துரு, நீ இதை செய்யணும் அப்படி ஏன் அவர் ஆளுகை செய்யாம மனுஷனுடைய கையில கொடுத்து நீ ஆண்டுகோ அப்படின்னாரு. அவர் செஞ்சிருந்தாருனாக்கா இன்னைக்கு என்ன தேவையில்லை, இந்த பூமி பாழா போயிருக்காது, இந்த பூமி அநியாயத்துக்கு விற்கப்பட்டிருக்காது, இந்த பூமியை பிசாசு ஆண்டிருக்க மாட்டானே, தேவன் இந்த பூமியில நின்று இருந்தாருனாக்கா பிசாசு எப்படி இங்க பூமிக்கு வந்திருப்பான், அவர் நம்ம மேல அக்கறை இல்லை, அவர் நம்ம மேல என்ன செய்யல, பிரியத்தை வைக்கல அப்படின்றாரு. அப்படின்னு தான் நீங்க நிறைய பேர் பேசுறாங்க. ஆனா உண்மை என்னன்னா, அவரு நம்மளை எப்படி பண்றாரு, அவரை போல பார்க்க விரும்புறாரு, அவரை போல அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடியவனாய் தேவன் நான் தேவனுடைய சமூகத்தில் நிற்கணும், தேவனுடைய ஜனங்களை நான் என்ன செய்யணும், நடத்தணும் அப்படின்னு சொல்லி அவர் எதிர்பார்க்கிறாரு. இந்த வீட்டில் பிள்ளைங்க இருக்காங்கன்னா பாருங்க, நாங்கள் கூட சின்ன குழந்தைங்களை இருக்கும் பொழுது ரொம்ப சேட்டை பண்ணக்கூடிய பிள்ளைகளாக இருந்தாங்க. நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா, சேட்டை பண்ணக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறாங்க. அந்த பிள்ளைங்க வளர வளர என்ன ஆகும்னா, அவங்களுக்கு உள்ள ஒரு பயம் வந்துடும். என்ன பயம் வரும், ஐயோ ரோட்டில் அனுப்புகிறோமே, ரோட்டுக்கு போனால் என்ன ஆகும், பிள்ளைங்க கூட சேர்ந்தா, நாலு பிள்ளைங்க கூட சேர்ந்தாக்கா என் பிள்ளை என்ன பண்ணுவான், கெட்டு போயிடுவானு. என்ன செய்வான், அவனை வீட்டிலேயே வச்சுருந்தா நல்லாயிருக்கும், வீட்டுக்குள்ளே பூட்டி வச்சுருந்தா நல்லாயிருக்கும். அவன் படிக்கிறான், படிக்க படிக்க என்ன கற்றுக்கிறான், நமக்கு தெரியாத காரியத்தை அவன் என்ன செய்கிறான், செயல்படுத்துகிறான். நமக்கு ஒன்றும் புரியல, ஃபோனுன்றான், மொபைல் ஆண்ட்ராய்டுன்றான், அதை என்ன கொடுத்தோனாக்கா அவன் உடனே என்ன பண்ணுறான், அவன் மெசேஜ் அனுப்புகிறான், ஃபோன் பண்ணுறான், பாட்டு கேட்குறான், வீடியோ பார்க்குறான், ஃபோட்டோ எடுக்கிறான், வீடியோ எடுக்கிறான், இதெல்லாம் பண்ணுறான். இதெல்லாம் பண்ணும்பொழுது நமக்கு என்ன ஆகுதுன்னா, இன்னும் கொஞ்சம் பயம் வருது, ஐயோ போகிற காலத்தில் இவன் எப்படி இருப்பானோ தெரியலையே, போகிற காலத்தில் இவன் வளர்றது எப்படி இருக்குமோ தெரியல, இவனுடைய வளர்ச்சி எப்படிமோ தெரியல. நிறைய பேர் சொல்லுவாங்க, உன் நண்பன் யாருன்னு சொல்லு, நான் என்ன செய்கிறேன், உன்னை பற்றி சொல்கிறேன் அப்படின்றாங்க. அப்போது இந்த ஃபார்மெட்டில் தான் இன்றைக்கி உலகம் இருக்குது பாருங்கள். குழந்தைங்கள் என்ன பண்ணுறது கிடையாது, வெளியே அனுப்புறதுக்கு யோசிக்கிறாங்க, பயப்படுறாங்க. அதனால் என்ன பண்ணிடலாம், பேசாமல் வீட்டுக்குள்ளே பூட்டி வச்சிடலாம்,
என்ன பண்ணலாம், குழந்தைங்களை வீட்டுக்குள்ளே பூட்டி வச்சிடலாம், வெளியே எங்கேயுமே அனுப்ப வேண்டாம், வீட்டுக்குள்ளே பூட்டி வச்சிட்டோன்னா சேஃப்டியாக இருப்பான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுதான் பெரிய பிரச்சனையே. அதுக்கப்புறம் அதை வந்து நீங்கள் என்ன பண்ண முடியாது, அவனை விட்டு வெளியே அகற்றவே முடியாது. பாருங்கள், நீங்கள் வெளியே அனுப்பலன்னா என்ன ஆகிடும், அவன் மனசு அந்த நாலு செவத்துக்குள்ளே உட்காந்துரும், நாலு செவத்து தாண்டி அவன் மனசு வெளியே போகாது, அவன் சுதந்திரமாக போய் வெளியே என்ன பண்ண முடியாது, உலகத்தை ஜெயிக்க முடியாது. உலகத்தில் இருக்கிறவங்களெல்லாம் அவன் ஃபேஸ் பண்ணி ஃபேஸ் பண்ணி ஃபேஸ் பண்ணி ஃபேஸ் பண்ணி அவன் ஒரு சிறந்த ஒரு மனிதனாய் மாறணும்னு சொன்னால் அவன் வீட்டுக்குள்ளே பூட்டப்பட்டிருந்தவனாக இருக்கக்கூடாது, அவன் வெளியில் என்ன பண்ணணும், சுதந்திரமாக இருக்கணும். அதாவது கவனிங்க, கடவுள் என்ன பண்ணார்னா நம்மளை அவர் பூட்டி வைக்கலை, அவருடைய கை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கல, அவர் நம்மளை சுதந்திரமாக விட்டார். அவர் நம்மளை சுதந்திரமாக விட்டு நான் பட்டு திருந்தணும், ஏறி எகிரி குதித்து விளையாடி நான் எனக்கு கொடுக்குற அதிகாரத்தை பயன்படுத்துறவனாய் மாறணும் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு. நான் மாறணும்னா நான் அதுலலாம் என்ன பண்ணணும், என்னை செயல்படுத்தணும். நான் என்னை செயல்படுத்தாமல் போவேன்னு சொன்னாக்கா என்னால் என்ன பண்ண முடியாது, வேற ஒரு பிரமாணத்துக்குள்ளாக வேற ஒரு அந்த இந்த எதிரிகளை நான் எப்படி ஜெயிக்கிறதுன்னு எனக்கு தெரியாது, எனக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை நான் எப்படி ஜெயிக்கிறது தெரியாது. பாருங்க, நான் பாட்டுக்கு வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கிறேன், ஒரு நாள் வெளியே வந்து என்ன பண்ணுறேன், வியாபாரம் பண்ணுறேன்னு சொல்லி என்ன பண்ணுறேன், நாலு காய்கறியை கொண்டு வந்து வியாபாரம் பண்ணுறேன், எல்லாரும் என்ன பார்க்குறாங்க, என்னங்க இவன் வெகுளித்தனமாக இருக்கான், என்ன ஏமாற்றி போயிடுவாங்க, என்ன ஏமாற்றி போயிடும். அப்போ நான் என்ன பண்ணணும், முன்னாடி நான் போய் என்ன பண்ணணும், நாலு கடையில் போய் வாங்கி பழகணும், இதெல்லாம் இப்படி வாங்கலாம், இதெல்லாம் இப்படி விற்கிறாங்க அப்படின்னு தெரியணும். எனக்கு தெரியலன்னு சொன்னால் நான் என்ன பண்ண முடியாது, பூமியில் வந்து இன்னொரு ஒரு கடையை போட்டு நான் வியாபாரம் பண்ண முடியாது. அடவுள் அதனால தான் கடவுள் என்ன பண்ணார்னா எனக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்து அந்த அதிகாரத்தை பயன்படுத்தும்படியாக சொன்னார். ஆமென். 1 Kings 26 அதுதான் நமக்கு வெளிப்படுத்துது. அப்போ கர்த்தர் நம்மை மதித்து நமக்கு ஒரு அந்தஸ்தை கொடுத்து தேவன் நம்மை எப்படி இந்த பூமியில் இருக்கணும்னு ஆசைப்படுனாரோ அந்த காரியத்தை நம்ம நிறைவேற்றணும்னு அவர் நினச்சாரு. அவர் நமக்கு ஒரு அந்தஸ்தை கொடுத்தாரு. பாருங்கள், இந்த பூமியில் நீ இல்லைன்னு சொன்னால் இந்த பூமிக்குள்ளே யாரும் வர முடியாது அப்படின்னு ஒரு அந்தஸ்து அவர் கொடுத்தார். என்னுடைய அனுமதி இல்லாமல் பூமியில் வேறு எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்ற ஒரு அந்தஸ்து எனக்கு கொடுத்தாரு. எனக்கு ஒரு என்ன பண்ண, அதாவது செக்யூரிட்டி வேலை இல்லை, நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க என்னை ஆண்டவர் செக்யூரிட்டியாக வச்சுருக்காரு. செக்யூரிட்டி இல்லை, நீங்கள் இந்த பூமிக்கு அதிபதிகளாக இருக்கிறீங்க. ஆமே, நான் செக்யூரிட்டி நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். அதனால தான் பாருங்கள் நிறைய சமயத்தில் நான் என்ன செய்கிறேன், மற்றவங்களை மேன்மைப்படுத்துகிறேன். நான் இந்த பூமிக்கு செக்யூரிட்டி கிடையாது, நான் இந்த பூமிக்கு சொந்தக்காரன், இந்த பூமி எனக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்பினார். அவர் கொடுத்தால் அதை என்ன செய்யறதில்லை, அவர் மாற்றுகிற தேவனே கிடையாது. அவர் கொடுத்துட்டார் மனுஷனுக்கு, அவர் என்ன செய்யறாரு, கொடுத்துட்டாரு. நீ ஆண்டுக்கொள், இந்த பூமியை நீ எடுத்துக்கோ, நீ சுதந்திரிச்சுக்கோ, இந்த பூமியில் இருக்கிற எல்லா காரியமும் உனக்கு சொந்தம் அப்படின்னு அவர் என்ன செய்யறாரு, எனக்கு அவர் கொடுத்துட்டாரு. அப்போ போன வாரம் ஃபுல்லாக இதுதான் நம்ம தியானிச்சோம். நாம் ஏன் ஜெபிக்கணும், நாம் ஜெபிக்காவிட்டால் தேவன் பூமியில் என்ன செய்கிறது இல்லை, எதையும் செய்கிறது இல்லை. நோட் பண்ணுறவங்க நோட் பண்ணிக்கோங்க, ஏன்னா இதெல்லாம் வந்து பிரயோஜனமாக இருக்கும். நாளைக்கு நீங்கள் ஐயோ என்ன பிரசங்கம் பண்ண மறந்துட்டானே அப்படிலாம் யோசிக்கக்கூடாது. போய் என்ன பண்ணலாம், இதை தியானிக்கலாம். ஐயோ அன்னைக்கு அந்த ஒரு பாயிண்ட் நல்ல பாயிண்ட் சொன்னாங்களே, ஞாபகம் வரலையேன்னு யோசிக்க வேணாம். எழுதி வச்சிட்டிங்கன்னா அதெல்லாம் பிரயோஜனமாக இருக்கும். இப்போ இன்னைக்கு ரெண்டாவது பாயிண்ட் நம்ம பார்க்க போகிறோம், தேவனோடு நான் ஏன் ஜெபிக்க வேண்டும், நான் ஏன் ஜெபிக்க வேண்டும் அப்படின்னா தேவனோடு இணைந்து செயலாற்றுவதற்காக. பார்ட்னர்ஷிப் வித் காட், நான் தேவனோடு கூட இணைந்து செயலாற்றுவதற்காக, நான் தேவனோடு கூட இணைந்து செயலாற்றணும்னு சொன்னா ஒரு ஒரு கம்பெனியில் என்ன பண்ணுவாங்க, வேலையாட்கள் இருப்பாங்க, வேலையாட்கள் இருப்பாங்க சில கம்பெனியில் என்ன பண்ண, அதாவது எப்படின்னா பார்ட்னர்ஷிப். பார்ட்னர்ஷிப்னா என்ன தெரியுமா உங்களுக்கு, எத்தனை பேர் இங்கே காமர்ஸ் படிச்சிருக்கீங்க, காமர்ஸ் பார்ட்னர்ஷிப்னா என்ன, பார்ட்னர்ஷிப்பில் ரெண்டு பார்ட்னர்ஷிப் இருக்கு, என்ன பார்ட்னர்ஷிப் சொல்லுங்களேன். இல்லை முக்கியமாக ஒரு ரெண்டு பாயிண்ட், ஒர்க்கர்ஸ் மத்தியில் ஒரு ரெண்டு பார்ட்னர்ஷிப் அப்படின்னா என்ன, பார்ட்னர்ஷிப் எப்படிலாம் இருப்பாங்க, ஆமாம் ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, ஒர்க் பண்ணுவாங்க. இந்த இன்வெஸ்ட் பண்ணுறவருடைய பேர் என்னன்னா சைலண்ட் பார்ட்னர். இன்வெஸ்டர் மேபி அவர் என்னன்னாக்கா, அவர் என்ன பண்ண மாட்டார், பணத்தை மட்டும் தான் கொடுப்பார். என்ன பண்ணுவார், பணத்தை மட்டும் தான் கொடுப்பார், அவர் வந்து என்ன செய்ய மாட்டார், இந்த பொருளை இங்கே தூக்கி வைக்க கூட மாட்டார்.
So he called as a silent partner. Sleeping partner. Yes, sleeping partner. Sleeping partner தான் என்ன தூங்குற பார்ட்னர் இல்லை. அவர் வேலை செய்கிறாரு, ஆனால் அவருடைய வேலை என்னன்னா தெரியாது யாருக்கும். பட் இன்னொரு ஒரு பார்ட்னர் இருக்கார், அவர் ஒர்க்கிங் பார்ட்னர். யார் அவர்? ஒர்க்கிங் பார்ட்னர். பூமியில் தேவன் என்னை என்ன செய்கிறார்னா, இப்படி சொல்லலாம், எப்படி சொல்லலாம், தேவன் தன்னை போலவே சிருஷ்டித்த மனிதன் தன்னை போலவே வேலை செய்ய வேண்டும்னு எதிர்பார்த்தார். அல்லேலூயா. பூமியில தேவன் தன்னை போலவே சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் தன்னை போலவே வேலை செய்யணும்னு அவர் எதிர்பார்த்தார். எப்படிப்பட்ட வேலைன்னு சொன்னா, நீங்க ஸ்லீப்பிங் பார்ட்னரா கிடையாது, ஓரமா உட்காந்து எல்லாம் என்ன நடக்குது அப்படின்னு வேடிக்கை பார்க்கிறவரா கிடையாது. யூ ஆர் த ஒர்க்கிங் பார்ட்னர்ஸ். நீங்க வேலை செய்யக்கூடிய பார்ட்னர்ஸா இருக்கிறீங்க. எப்படின்னா, கம்பெனியில எப்படி சிஇஓ இருக்கிறாங்களோ, பிரசிடென்ட் இருக்கிறாங்களோ, மேனேஜர்ஸ் இருக்கிறாங்களோ, அப்படிப்பட்ட ஒரு வேலையை செய்யக்கூடியவர்களாய் நீங்க இருக்கணும்னு அவர் நினைக்கிறாரு. கம்பெனியில் நீங்க தான் சிஇஓ. இந்த கம்பெனிக்கு, எந்த கம்பெனிக்கு? ஒர்க் வித் காட். அவரோடு கூட வேலை செய்கிறதுல அவர் சைலண்டா இருக்கிறாரு. அவர் என்ன பண்ணுறீங்க, அவர் எனக்காக இன்வெஸ்ட்மெண்ட், அவர் சைலண்டா இருக்கிறாரு. பட் நான் என்ன செய்யறேன்னா, அதை அதான் சொல்றாரு, பூமியை என்ன பண்ணுங்க, பண்படுத்துங்கள். பூமியை பண்படுத்துங்கள் சொன்னாரு. அந்த வசனத்தை வாசிங்க பார்ப்போம். ஆதியாகமம் 1 அதிகாரத்துல மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும், அதை பண்படுத்தவும், காக்கவும் வைத்தார். என்ன சொல்லுங்க? காக்கவும் வைத்தார், பண்படுத்தவும், காக்கவும் வைத்தார், காக்கவும் வைத்தார். அவனுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்து அவனை உட்கார வைக்கிறாரு. அந்த எம்டி சேர்ல அவனை உட்கார வைக்கிறாரு. பாருங்க, சிஇஓ சேர்ல அவனை உட்கார வைக்கிறாரு, பிரசிடென்ட் சேர்ல அவனை உட்கார வைக்கிறாரு. அவனை கொண்டு என்ன பண்ற, ஒரு நிர்வாகத்தினுடைய, ஒரு நிர்வாகத்தினுடைய ஒரு தலைமைத்துவத்தில் அவனை கொண்டு வந்து என்ன பண்றாரு, உட்கார வைக்கிறாரு. உட்கார வச்சு நீ இதெல்லாம் செய்யறாரு, நீ இதெல்லாம் செய்வியா அப்படின்னு கேட்கல. உனக்கு இந்த அதிகாரம் இருக்கு, உனக்கு இந்த ஞானம் இருக்கா அப்படின்னு அவர் பார்க்கல. அவர் என்னை பார்க்கும்பொழுது என்ன பண்ணிட்டாருன்னா, அவர் முடிவு பண்ணிட்டார், தீர்மானிச்சிட்டாரு, நான் இதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும்னு என் கையில கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. புரியுதா? எத்தனை பேர் புரியுது? நான் புரியலங்க. போக போக புரிஞ்சிடும், நல்லா கவனிங்க. போக போக என்ன பண்ணோம், நல்லா புரிஞ்சிடும். என்னை அவர் இந்த உலகத்துல ஒரு ஒர்க்கிங் பார்ட்னரா வச்சிருக்கிறாரு. பாருங்க, நான் ஒரு சைலண்ட் பார்ட்னர் இல்லை. இன்னைக்கு நிறைய பேருக்கு சைலண்ட் பார்ட்னராக இருக்க தான் பிடிக்குது. சைலண்ட் பார்ட்னர் தான் என்ன, அவனுக்கு வேலையே கிடையாது. பாருங்க, அவன் சும்மா உட்காந்து தான் போதும், கிடையாது கிடையாது, அவனுக்கு வேலை இருக்கு. அவன் என்ன பண்ணும், எல்லா விஷயத்துக்கும் அவன் தான் என்ன பண்ணுறான், இன்வெஸ்ட் பண்ணுறான். அவன் இன்வெஸ்ட் பண்ணுறான், இன்வெஸ்ட் பண்ணி என்ன பண்ணுறான், சைலண்டாக உட்காந்துருக்கிறான். உட்காந்து என்ன பண்ணுறான்னாக்கா, வேலை செய்கிறதுக்கு ஒரு பார்ட்னர்ஸ் இருக்கிறான் இல்லையா, அவன் என்ன பண்ணுவான்னா, அவன் இறங்கி போய் வேலை செய்வான். ஒருவேளை இன்வெஸ்டர் இல்லைன்னா இவன் என்ன கிடையாது, கிடையாது. புரியுதுங்களா? இவன் சைலண்ட் பார்ட்னர் இல்லைன்னா இங்க இருக்கிறவன் என்ன பண்ண முடியாது, ஒர்க்கிங் பார்ட்னரு, அவனால வேலை செய்ய முடியாது. இவனுக்கு என்ன தேவைன்றது அவன் கொடுத்தாதான் அவன் செய்ய முடியும். அப்ப சைலண்ட் பார்ட்னரா பண்றாருன்னா, மேல இருந்து எனக்காக எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறார், நான் இந்த பூமியிலே அவருக்காக கிடையாது, அவரோடு கூட. எப்படி அவருக்காக கிடையாது, அவரோடு கூட நான் வேலை செய்கிறேன். அல்லேலூயா. அப்போ தேவன் தன்னை போலவே அவர் சிருஷ்டிக்க என்ன காரணம், தேவன் தன்னை போலவே மனுஷனை சிருஷ்டிக்க என்ன காரணம், மற்ற ஜீவராசிகளை அவர் சிருஷ்டித்தாரு, மற்ற ஜீவராசிகள் எல்லாம் அது என்ன ஆயிடுச்சு, உருவாயிடுச்சு. பாருங்க, காட்டுல சிங்கம் இருக்கு, கரடி இருக்கு, புலி இருக்கு, அப்புறம் சீட்டா இருக்கு, அப்புறம் டைகர் இருக்கு, அப்புறம் மயில், குயில், அப்புறம் மீன், இதெல்லாம் இருக்கு. இவைகளுடைய சிருஷ்டிப்பு வேற, நம்முடைய சிருஷ்டிப்பு வேற, மனுஷனுடைய சிருஷ்டிப்பு வேற, இந்த மிருக ஜீவராசிகளுடைய சிருஷ்டிப்பானது வேற. இவைகளும் இவர்களும் ஒன்று கிடையாது. இவருடைய சிருஷ்டிப்பு எல்லாம் வித்தியாசமா இருக்கு. பாருங்க, புதுசு புதுசா இவன் யோசிக்கிறான், இது யோசிக்கவே யோசிக்க. இவன் என்ன பண்றான், யோசிக்கிறவனா இருக்கிறான். யாரு? மனுஷன்.
இது என்ன பண்ணது யோசிக்க யோசிக்காது, அது பாட்டுக்கு சொல்லுவாங்க ஆடு மாடு மாதிரி போது பாரு அப்படின்னு. ஏன்னா அதுக்கு வந்து வேற தெரியாது, அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். முன்னாடி எப்படி கொண்டு போறாங்களோ அப்படியே அது பாட்டுக்கு லைன்ல போயிட்டே இருக்கும் பாருங்க, அதுதான் அதனுடைய வேலை. ஆனா இவன் வந்து இப்படி கிடையாது, இவன் இப்படி உருவாக்கப்பட்டவன் கிடையாது. இவன் வந்து என்ன பண்றான்னா டிஸ்கவர் பண்றான் ஒவ்வொரு காரியத்தை புதுசு புதுசா. என்ன பண்றான் இவன் கண்டுபிடிக்கிறான், இவனுக்குள்ளாக இந்த ஞானம் என்ன செய்யறதுன்னா புதிய புதிய காரியத்தை இவனால் யோசிக்க முடியுது. பாருங்க அவன் யோசிக்கிறான் பூமி எப்படி சொன்னான் இது தட்டையா இருக்கணும், எப்படி இருக்கான் பூமி தட்டையா இருக்கணும். அப்புறம் என்ன சொன்னா இல்ல இல்ல பூமி என்ன என்ன உருண்டையா இருக்குண்ணா. பாருங்க அப்போ இவன் யோசிக்கிறான், இவன் யோசிச்சு இதெல்லாம் எப்படி இருக்கும், இதெல்லாம் எப்படி வந்துச்சு. யாரோ ஒருத்தர் அன்னைக்கு என்ன பண்ணாங்கன்னா பல்பை கண்டுபிடிச்சாங்க, பல்பை கண்டுபிடிச்சாங்க. இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா பல்ப் இல்லை, சின்ன ஒரு லைட்டு கேட்டா எல்இடின்றான், எல்இடி தொலைச்சாக்கா ஹால் ஃபுல்லா என்ன ஆயிடுது லைட் இருக்கு. அந்த பல்பு கண்டுபிடிச்சா அவ்வளவு கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சான். ஆனா இவன் என்ன பண்ணிட்டான் இன்னைக்கு அதுல இருந்து டெவலப் பண்ணி என்ன பண்ணிட்டான், சின்ன ஒரு எல்இடி கொண்டு வந்து வச்சுட்டு அது பெரிய ஒரு வெளிச்சமா இருக்கு. பாருங்க அன்னைக்கு டிவியை கண்டுபிடிச்சான் டிவி என்ன ஆயிடுச்சு, மாறி 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 எல்இடில இருந்து எல்சிடி ஆகி இப்போ என்ன ஆயிடுச்சு, லெட்டு லெட்டுக்கு வந்துருச்சு. ஒண்ணுமே இல்லை, ஒரு சின்ன லெட்டுல என்ன பண்ணிட்டான் இங்க நடக்கிற எல்லா காரியத்தையும் கொண்டு வந்து நிப்பாட்டான். அவ்வளவு பெரிய மாற்றங்களை உருவாக்கக்கூடிய திராணி உடையவனாய் மனுஷன் இருக்கிறான். ஏன் இவனுக்கு இதெல்லாம் கிடைச்சது, எப்படி இவன் இதெல்லாம் செய்யறான்னா இவனுடைய ஆதாரம் எங்க அவர்கிட்ட இருந்திருக்கு. ஏன்னா இவன் அவரை போலவே உருவாக்கப்பட்டிருக்கிறான். அவர் என்ன செய்தாரு, பூமி உண்டா கடவுதுன்னாரு, வெளிச்சம் உண்டா கடவுதுன்னாரு, இவர் உருவாக்குனாரு, இவனும் உருவாக்குறவனா இருக்கிறான். பாருங்க கடவுள் நிறைய பேர் சொல்றாங்க மனுஷன் வந்து குரங்குலேருந்து வந்தாங்க, மனுஷன் வந்து குரங்குலேருந்து வந்தாங்க. எவ்வளோ இதுவாகிடுச்சு பாருங்க, கடைசியாக என்ன ஆயிடுச்சுன்னா மனுஷன் என்ன ஆயிட்டான், கடைசியாக வாழ்ந்து கடைசியாக நான் அவன் புழுவா பூச்சா அப்புறம் பூமியில் இல்லாமலே போயிடுவான் அப்படின்ட்டாங்க. பாருங்க நான் புழுவாகவும் இல்லை பூச்சாவும் இல்லை, போன ஜென்மன்னு ஒன்றும் இல்லை, இதுக்கப்புறம் ஒரு ஜென்மன்னு இல்லை, நான் வாழ்றது ஒரே வாழ்க்கை, இந்த வாழ்க்கை நான் அவரை போல வாழும்படியா இருக்கிறேன். அல்லேலூயா அல்லேலூயா. கவனிங்க அப்ப மனுஷனை எதற்காக அவர் தன்னை போல உருவாக்கணும், தன்னை போல உருவாக்கணும். பாருங்க மனுஷனை அவர் ஆவியாய் உருவாக்கினார், எப்படி உருவாக்கினார், ஆவியாய் உருவாக்கினார். அவர் ஆவியாய் இருக்கிறதுனால அவனை ஆவியாய் உருவாக்கினார். ஆமென் அல்லேலூயா. பாருங்க இது வந்து சரீரமானது, நான் சொல்றேன் சரீரமானது என்னது, ஒரு ஆவி. இந்த 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 சரீரத்துக்குள்ளாக இருக்கக்கூடிய நபர் தான் யாரு, சாம் விஜய். சரீரத்துக்குள்ளாக இருக்கிறவர் தான் சாம் விஜய். இந்த சாம் விஜய் என்ன பண்றாருன்னா இந்த கண்ணாடி என்ற இந்த கண் மூலமாய் நடக்கிற காரியத்தை பார்க்கிறாரு. ஒரு நாள் நான் மரிக்கும் பொழுது இந்த சரீரமானது என்ன செய்யப்படுகிறது, பூமியில போடப்படுகிறது. ஏன்னா இது எங்க இருந்து தான் வந்துச்சு, பூமியில இருந்து வந்ததுனால திருப்பியும் பூமிக்கு போட்டாரு. இந்த உள்ளான மனுஷன் யாரு, இந்த ஆவிக்குரிய மனுஷன் தேவனுடைய சமூகத்துக்கு போய் சேர்ந்துடுறான். ஏன்னா அவன் ஆவியில உருவாக்கப்பட்டான், ஆவியோடு கூட என்ன பண்றான், இணைந்து விடுகிறான். இப்போ தேவன் மனுஷனை எப்படி உருவாக்கினார்னா ஆவியுடையவனாய் உருவாக்கினாரு, அவனை ஆவியுடனே மாத்திரமல்ல சிந்திக்கிறவனாய் உருவாக்கினார், தீர்மானிக்கிறவனாய் உருவாக்கினார், உணர்வுள்ளவனாய் உருவாக்கினார், செயல்படக்கூடியவனாய் அவர் உருவாக்கினார். ஏன்னா அவர் சிந்திக்கிறாரு, அவர் தீர்மானம் எடுக்கிறாரு, அவர் என்ன பண்றாரு, உணர்வுள்ளவராய் இருக்கிறாரு, அவர் செயல்பட நல்ல பாருங்க அவர் ஆற்றல் உள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் ஆற்றல் உள்ளவனாய் இருக்கிறதுனால என்னையும் அவர் ஆற்றல் உள்ளவனாய் மாற்றி இருக்கிறார். ஆமேன். அது அவன் 1:26 திருப்பி மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆள கடவர்கள் என்றார். பூமியின் மேலே ஊறும் சகல பிராணிகள்
பிராணிகளையும் பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். ஆளக்கடவர்கள் என்றார். பாருங்க, அவர் ஒரு ப்ரொடக்ஷன் பிளான் வச்சிருக்கிறாரு. அவர்கிட்ட ஒரு ப்ரொடக்ஷன் பிளான் இருக்கு. கவனிக்கிறீங்களா? அவர்கிட்ட என்ன இருக்கு? டார்கெட் வச்சிருக்கிறாரு. அவர் இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் செய்யறதுக்கான, அதாவது ஒரு தீர்மானத்தை எடுத்து அந்த தீர்மானத்தின் படியே அவனை உருவாக்குறாரு. அவனை உருவாக்குறாரு, இப்படிதான் அவன் இருக்கணும். அவனுடைய வேலை என்னன்னு அவர் ஆரம்பிட்டு தீர்மானிச்சிட்டாரு. நிறைய பேர் என்ன சொல்லிருக்காங்க, பாவத்தினுடைய விளைவு தாங்க வேலை. என்ன பாவத்தினுடைய விளைவு? விளைவு தான் வேலை. ஆமாவா? பாவம் செய்யலன்னா ஒரு வேலை மனுஷனுக்கு வேலை வந்திருக்காது. என்ன? இல்லை இல்லை, ஆண்டவர் ஏற்கனவே அவனுக்கு வேலையை உருவாக்கிட்டாரு. அவன் பிறந்த பொழுதே, அவனை சிருஷ்டித்த போதே என்ன பண்ணிட்டாரு? அவனுக்கான வேலையை உருவாக்கி வச்சிட்டாரு. இதெல்லாம் நீ செய்யணும் அப்படின்ட்டாரு. இதெல்லாம் உன் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு, நீ இதெல்லாம் செய்யணும். அதுதான் அவனுக்கு வேலை, அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் அது. இன்னைக்கு ஊழியம் சொன்னா உடனே என்ன பண்றாங்க, நிறைய பேர் ஜெபம் பண்றது, பாட்டு பாடுறது, அப்புறம் பிரசங்கம் பண்றது, இதுதாங்க ஊழியம். இல்லை, ஊழியம்னா நீங்க எதற்காக இந்த பூமியில உருவாக்கப்பட்டீங்களோ அதை நிறைவேற்றுகிறது தான் ஊழியம். அல்லேலூயா. நான் எதுக்காக உருவாக்கப்பட்டனோ அதை நான் நிறைவேற்றிட்டு இருக்கிறேன். நீங்க எதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கீங்களோ அதை நீங்க என்ன பண்ணுங்க, நிறைவேற்றுங்க. ஏன்னா அதுக்காக தான் நீங்க உருவாக்கப்பட்டிருக்கீங்க. அதுதான் உங்க ஊழியம், அது உங்க வேலை இல்லை. அதை தேவன் உங்களுக்கு என்ன பண்றாரு, நீங்கள் பொறுப்புள்ளவர்கள் என்பதற்காக அதை உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, பொறுப்பு. சத்தமா சொல்லுங்களேன், பொறுப்பு. ஏன் மனிதனை அவர் உருவாக்கினாரு? ஏன் மனுஷன் அவர் உருவாக்கினாரு? ஒரு நாயை போல ஏன் அவனை உருவாக்க கூடாது? ஒரு மனுஷனை ஏன் அவர் ஒரு நாயை போல, ஒரு நாய் என்ன பண்ணும், நாய் என்ன பண்ணும், எதுக்காக தேவன் தன்னுடைய சாயலில், சொல்லுங்க தன்னுடைய சாயலில், சத்தமா, எதுக்காக அவருடைய சொந்த இமேஜில் அவர் உருவாக்கணும், ஏன் அவருடைய சாயல உருவாக்கணும்? ஏன்னா கவனிங்க, நீங்க அவர் என்ன பேசுறாருன்றத நீங்க புரிஞ்சுக்கணும். நான் சொன்னேன் இல்லையா, யூ ஆர் ஒர்க்கிங் பார்ட்னர். நீங்க அவருக்கு வேலை ஆட்களா இருக்கிறீங்க. அவருடைய வேலையை இந்த பூமியில என்ன பண்றீங்க, நீங்க நிறைவேற்றுவா இருக்கிறீங்க. இந்த காக்காவை எடுத்துக்கோங்களேன். இந்த காக்கா என்ன பண்ணும், ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்க வீட்டு மாடியில ஒரு காக்கா ஒண்ணு வந்து விழுந்துருச்சு. விழுந்த போது சுத்தி இருக்கிற எல்லா காக்காவும் அங்க வந்துருச்சு. சுத்தி இருக்கிற எல்லா காக்கா வந்துருச்சு. எப்படி எப்படி வந்துச்சு சொல்லுங்க? கம்யூனிகேஷன். ரோட்ல ஒரு நாய் கத்துது வைங்களேன், எங்கேயோ இருக்கிற நாய் இன்னொரு கத்தை கத்துவாங்க. பாத்துருக்கீங்களா நீங்க? ஏன், ஏன்னா அந்த உங்களுக்கு புரியாது அது ஏன் கத்துதுன்னு, உங்களுக்கு தெரியாது. ஏய் சும்மா இருக்கணும், காக்காவை நம்ம விரட்டுவோம், அச்சு சூன்னு. நான் பாருங்க மேலே ஏறி போய் காக்காவெல்லாம் பறந்துகிட்டே இருந்துச்சு. நான் மாடியில் ஏறி போய் நின்று காக்காவெல்லாம் துரத்துறேன். காக்கா போக மாட்டேங்குது. என்னடா காக்கா போக மாட்டேதுன்னு கீழே குடிஞ்சு பார்த்தா தொட்டியில் என்ன பண்ணிருக்கு, ஒரு காக்கா விழுந்து கிடக்கு, அடிபட்ட நிலவில் விழுந்து கிடக்கு. அதுக்கப்புறம் தான் புரியுது, ஓ இங்கே அடிபட்டது, இதனுடைய வைப்ரேஷன் தான் மேலே. என்ன அது சுற்றிக்கிட்டே இருக்குது, அது போகாது. அப்போ அந்த காக்காவை எடுத்து என்ன பண்ணோம், தூக்கி கொண்டு நிப்பாட்டே இருக்குது. என்ன செய்யணுமோ செஞ்சு அதை கொண்டு வந்து சாப்பாடு கொடுத்து தண்ணியை கொடுத்து வரமா, அது பறந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் அது போகட்டும். அப்போ மனுஷனை தேவன் தன்னுடைய சாயலில் உருவாக்கினதுக்கான நோக்கம் என்ன? அவருடைய நோக்கத்தை பூமியில அவர் செய்யணும். அவர் சொல்லும்பொழுது அவனுக்கு புரியணும். அவர் சொல்லும்பொழுது அவனுக்கு புரியணும். அவனுக்கு புரியலன்னு சொன்னா தேவனுடைய நோக்கத்தை பூமியில மனுஷனால செய்ய முடியாது. அதனாலதான் பாருங்க, மனுஷனை அவருடைய சொந்த சாயலில் சொந்த ரூபத்துல அவர் உருவாக்கினார். எதுக்காக? நீங்க சம்பாதிக்கணும், நீங்க உங்க குடும்பத்தை பாதுகணும், உங்களுடைய குழந்தைங்களை, உங்க உங்க வீடு, அது இதுன்னு போறதுக்காக இல்லை. அவருடைய வேலையை பூமியில செய்யணுன்றதுக்காக தான் நீங்க அவரை போல உருவாக்கப்பட்டிருக்கிறீங்க. இல்லைன்னா நீங்க எப்படி உருவாக்கப்பட்டிருப்பீங்க? வேற ஏதாவது ஜீவராசியா உருவாக்கப்பட்டிருப்பீங்க. ஆனா ஏன் நீங்க மனுஷனா உருவாக்கப்பட்டிருக்கிறீங்க? ஏன் நீங்க மனுஷியா உருவாக்கப்பட்டிருக்கிறீங்க? ஏன்னு சொன்னா அவருடைய சித்தத்தை பூமியில செய்யறதுக்கு உங்களுக்கு நிறைய அறிவுரைகள் தேவை, அட்வைஸ் தேவை. உங்களுக்கு அவருடைய அறிவு வேணும், அவருடைய ஞானம் வேணும், அவருடைய தெளிந்த புத்தி உங்களுக்கு வேணும். அதனால அவர் சொல்லும் போது உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் அவர் அங்க என்ன பண்றாரு, உங்களை அப்படி உருவாக்கி இருக்கிறார்.
man and god manidanum devanum sendu seyalpadumbadiyaga rendu kaariyam paathom avanodu kuda devan aikyam kollumbadiyaga edukaga devanodu kuda avan enna seiyanum aikyam kollanum தேவனோடு கூட அவன் ஐக்கியம் கொள்ளணும். அவருடைய நோக்கத்தை பூமியில் என்ன செய்யணும், அவன் நிறைவேற்றணும். அவனுக்காக தேவன் இந்த பூமியில் நிறைய வேலையை வச்சிருக்காரு பாருங்க, நிறைய வேலை வச்சிருக்கிறாரு. என்ன வேலை வச்சிருக்காரு வாசிங்க திருப்பி அந்த வசனத்தை, 1:26-28 வரைக்கும். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். 27 தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, கவனிங்க இங்க சொல்றாரு என்ன சொல்றாருன்னா, வேலையை கொடுக்கிறாரு மனுஷனுக்கு, என்ன பண்றாரு வேலை கொடுக்கிற 28 பின்பு தேவன் அவளை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ சந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். He blessed them, அவர்களை ஆசீர்வதித்தார். இப்படியாக நீங்க இருக்கணும்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு, ஆசீர்வதிக்கிறார். பாருங்க, தேவன் தன்னுடைய வேலையை மனுஷனுடைய கையில கொடுக்கிறாரு. அவர் செய்யறாரு எங்க, பரலோகத்துல செஞ்சாரு. இங்க பூமியில என்ன பண்றாருனாக்கா, உருவாக்கி மனுஷனுடைய கையில கொடுக்கிறாரு. எப்படி கொடுக்குறாருன்னா, நீ இந்த தோட்டத்தை போல என்ன பண்ணு, பூமி எங்கும் என்ன பண்றிருக்கு பாழா போயிருக்கு, அந்த இடத்த எல்லாம் போய் என்ன பண்ணு, பண்படுச்சு சரி பண்ணு, இதெல்லாம் நீ பாத்துக்கோ, இதெல்லாம் உன் பொறுப்பு அப்படின்னு அவனுக்கு ஒரு என்ன செய்யறாரு, ஒரு ஆண்டு கொள்ளக்கூடிய ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறாரு. மனிதனுக்குரிய ஒரு அந்த அந்தஸ்தை கொடுத்து அவனை அங்க நிறுத்துறாரு. நிறைய பேர் நினைக்கிறோம் தேவனுடைய வேலைய மேன்மைப்படுத்தாம வேர்வைய மேன்மைப்படுத்துறோம். என்ன செய்யறோம், கவனிங்க சொல்லுவாங்க, கேட்டிருக்கீங்களா, நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன், நான் கஷ்டப்பட்டு வேர்வை செஞ்சு உழைச்சனா, கேட்டிருக்கீங்களா, நான் வேறு சுத்தி உழைக்கிறேன், நான் கஷ்டப்படுறேன், நான் என்ன செய்யறேன், மாடா உழைச்சி ஓடா தேயிறேன். கடவுள் உங்களை மாடா உழைக்கிறதுக்காக இங்க உருவாக்கல, உங்களை ஆண்டு கொள்ளும்படியா உருவாக்கின. கடவுள் என்ன பண்ணல, மாடா உழைச்சி ஓடா தேயணும் அப்படி உருவாக்கல. அவர் உங்களை உருவாக்கினதான் நோக்கம், நீங்கள் பூமியை ஆண்டு கொள்ளணும், அதிகாரத்தை செலுத்தணும், அதிகாரம் உள்ள ஜனங்களா நீங்க மாறணும்னு சொல்லிதான் அவர் உங்களை உருவாக்கி வச்சிருக்கிறாரு. வேர்வை மேன்மை பாராட்டுறாங்க பாருங்க, நிறைய பேர் அவங்க வேர்வை மேன்மை பாராட்டே இருப்பாங்க, கடைசி வரைக்கும் வேர்வை மட்டுமே மேன்மை பாராட்டுவாங்க. நான் உழைச்சனும், நான் கட்டினானோ, நான் சம்பாதிச்சேன், நான் ஓடுனேன், நான் நின்ன, நான் வேர்வை சிந்துனேன். மனுஷன் பாம செஞ்சதுக்கு அப்புறமா வந்த சாபம் தான் வேர்வை. மனுஷன் பாவம் செஞ்சு அவன் கீழ்படியாம போனது நிமித்தமாய் வந்ததுதான் வேர்வை. ஆனா அதுக்கு முன்னாடி எப்போ பாவத்துக்கு உள்ள போறதுக்கு முன்னாடியே அவனுக்கு ஆண்டவர் வேலையை கொடுத்துட்டாரு. அல்லேலூயா. நீங்க வேலையையும் வேர்வையையும் என்ன பண்ணக்கூடாது, மேன்மைப்படுத்தக்கூடாது. இன்னைக்கு ராத்திரி தூங்கும் போது சொல்லுங்க, ஆண்டவரே நான் எல்லாவற்றையும் செய்து முடித்துட்டேன், நான் எல்லாவற்றையும் செய்து முடித்துட்டேன், என்னுடைய பெஸ்ட் என்ன கொடுக்க முடியுமோ அதெல்லாம் கொடுத்துட்டேன், எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருக்குமோ எல்லாவற்றையும் சரி செய்ய என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணிட்டேன், முயற்சி எடுத்துட்டேன், எவ்வளோ பலத்தை கொண்டு என்னால் வேலை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு வேலை செஞ்சிட்டேன், நான் இன்னைக்கு நல்லா தூங்க போகிறேன். நல்லா பாருங்க, நீங்கள் எனக்கு தூக்கத்தை கொடுங்க, நீங்கள் தூக்கத்தை கொடுங்க, நீங்கள் எனக்கு பின்னாடி இருந்து இன்னைக்கு ராத்திரி வேலையில் நான் செஞ்சு தப்பு பண்ணிட்டேன்னா அந்த இடத்துல நீங்கள் சரி செய்கிறதுக்கு நின்று இன்னைக்கு ராத்திரி வேலையில் ஏதோ ஒன்று செய்ய போகிறீங்க, நான் விசுவாசிக்கிறேன், நாளைக்கு எழுந்திருக்கும் போது ஒரு புதிய பலத்தோடு கூட என்னை எழுப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு பாடுங்க. ஆமே நல்லா ஜெபம் பண்ணுங்க ராத்திரியில், அவருடைய கையில் ஒப்பு கொடுங்க, அவருடைய கையில் ஒப்பு கொடுத்துட்டு நாளைக்கு ஐயோ எழுந்திருக்கும் போது இன்னைக்கு போய் எவ்வளோ வேர்வை சிந்த போகிறேன் தெரியலையே,
இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன், எவ்வளவு வேர்வை செல்ல போறேன்னு தெரியலையே. நான் என்ன செய்யறேன், வேர்வையை மேன்மைப்படுத்தல, தேவன் எனக்கு கொடுத்த வேலையை நிறைவேற்றும்படியாய் பூமியில் இருக்கிறேன். ஆமே, என் வேர்வையை மேன்மைப்படுத்தி என்னுடைய அந்த வேர்வையெல்லாம் நான் போயிட்டு, ஆஹா, நான் உழைச்சேன், நான் சம்பாதிச்சேன், நான் வெற்றி பெறத்துக்கு நான் தான் பாருங்க பாடுபட்டேன், நான் தான் கண்ணீர் சிந்தினேன், நான் தான் வந்து அதை செஞ்சேன், இதை பண்ணேன், இல்லை இல்லை. வேர்வை மேன்மை பாராட்டுவதை விட்டு விட்டு கர்த்தர் ஏன் என்னை இங்கு வைத்திருக்கிறார் என்று எல்லாரும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டோன்னா எல்லாம் சரியாயிடும். நான் வேர்வை மேன்மை பாராட்டக்கூடாது, நான் வேண்மை மேலாட்டப்பா வேர்வையை மேன்மை பாராட்டாம ஏன் என்னை இங்கே ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, எதுக்காக பூமியில் எனக்கு ஒரு இடத்தை உருவாக்கி என்னை கொண்டு வந்து இங்கே உருவாக்கி வச்சிருக்கணும் அவர். ஏன்னா கர்த்தருடைய நோக்கம், அவருடைய வேலை, அதை நான் பூர்த்தி செய்யணும். சங்கீதக்காரன் பேர் சொல்கிறான், 8வது சங்கீதத்தில் 6 வாசிங்க, 8:6 வாசிங்க, சங்கீதம் 8:6 வாசிங்க. உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல், உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து, யாருக்கு, நீர் அவர்களுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். சகலத்தையும் அவர்களுடைய காலுகளுக்கு கீழாக என்ன பண்ணாரா, கீழ்படுத்தி இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் எல்லாவற்றின் மேலும் அதிகாரத்தை கொடுத்து ஆளுகை அவன் கிட்ட கொடுத்து அவனை நீ ஆண்டுகொள் என்று சொல்லி எல்லாவற்றையும் அவனுடைய பாதத்துக்கு கீழாக போட்டாரு. இப்ப அவன் பாதத்துக்கு கீழாக கடக்க வேண்டிய காரியங்களை தூக்கி தலைக்கு மேல வச்சு கூடாது. தூக்கி தலைக்கு மேல வச்சுக்கிட்டாங்கடா அது என்ன ஆகும், பாரமா தான் இருக்கும் பாருங்க. இது எப்படி இருக்குன்னா, ஒரு உருவக்காயின்